அனுசரணை வழங்குவோர். விலை மதிப்பில்லா பாரம்பரிய உடல் நலன்களை கொண்ட சுதேசி கோம்பு. வணக்கம். டன் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். தயிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக விகாரை கட்டியமைக்கு எதிரான போராட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது. யாழ்ப்பாணம் தயிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக விகாரை கட்டியமைக்கு எதிராக இடம்பெற்று வரும் போராட்டக் களத்தில் புலனாய்வு முகவர்கள் உள் நுழைந்ததால் குழப்ப நிலை ஏற்பட்டது. போராட்டம் நடத்துவதற்கு அமைக்கப்பட்ட கொட்டகையினுள் தமிழர்கள் போல் நுழைந்த புலனாய்வு முகவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களிடம் போராட்டத்தில் ஈடுபட்டால் கடுமையான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிவரும், போராட்டக் களத்திற்கு முன்னே செல்லக்கூடாது என பல்வேறு விடயங்களை கூறி அவர்களை மிரட்டி திசை திருப்ப முயன்றனர். இவ்வாறு திசை திருப்ப முற்பட்ட போது அருகில் இருந்தவர்கள் அவர்களை அவ்விடத்திலிருந்து வெளியே அகற்றினர். இதனால் அவ்விடத்தில் சிறிது நேரம் பதற்றம் ஏற்பட்டது. விடைத்தால் திருத்தும் பணிகளுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் தொடர்பாக உடனடி தீர்வுகளை முன்னெடுக்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கத்தின் கோரிக்கைகளை ஜனாதிபதி தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொதுத்தராக உயர்த்தர கல்வி சம்பந்தமாக பெருமாக்கியும் பாரிய பிரச்சனையா போயிருக்குது. விசேஷமாக ஜனாதிபதி இன்று வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். அப்ப எங்களுடைய பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கம் சொன்ன காரணம் தான், அவங்களுக்கு ஜனாதிபதியோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தா அவங்க இந்த பேப்பர் மார்க்கிங்க்கு வருவாங்க. ஆனாலும் ஜனாதிபதி ஒரு பேச்சுவார்த்தை கொடுக்காத சூழ்நிலையில இன்னும் அந்த 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 செயல்பாடு ஆரம்பிக்கிறதுக்கு தாமதமாக இருக்குது. இப்ப இதுக்கு யாரு பொறுப்பெடுக்க வேண்டும்? இதுக்கு பொறுப்பெடுக்க வேண்டும் வந்து அரசு. அரசு இந்த பிரச்சனையை தீர்க்காம முன்னுக்கு போனனாலதான் இந்த பிரச்சனை. பிப்ரவரி 22 தேதி தான் இந்த பேப்பர் மார்க்கிங் ஆரம்பிக்கிறது. அதை நீட்டி கொண்டு போன சூழ்நிலையில தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று வழங்க வேண்டும். இப்ப ஜனாதிபதி இல்லாத சூழ்நிலையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கிறது வந்து பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கத்துக்கு தான் பொறுப்பா இருக்குது. ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டா ஆசிரியர்கள் கொடுக்கிற கொடுப்பனவு போதுமா இல்லைங்கிற பிரச்சனையில் தான் ஆசிரியர்கள் இதுக்கு விண்ணப்பிக்க இல்லை. தற்போது விண்ணப்பிக்கிற திகதிகளை அதிகரித்து கூட்டியிருக்கிறாங்க. நேற்று இன்று க்ளோசிங் டேட் 8 சப்ஜெக்ட். எங்களுக்கு தெரியும் ஆசிரியர்கள் விண்ணப்பாத காரணம் வந்து காசு குறைவுங்கிற காரணம். இது சம்பந்தமாக கல்வி அமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, கல்வி அமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று கொடுத்து இல்லை. அதுக்கு தீர்வு ஒன்று சார் இது கொடுக்க வேண்டும். தற்போது எங்களுக்கு தெரியும் 19,000 ஆசிரியர் அவசியமான சூழ்நிலையில் 15,000 மேல் ஆசிரியர்கள் இதுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஏனைய ஆசிரியர்களும் இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ஒன்று உருவாக்குறது வந்து கல்வி அமைச்சின் பொறுப்பு. என்ன பிரச்சனை இருந்தாலும் தற்போது பெற்றோர்களுக்கு இது பாரிய பிரச்சனையா இருக்குது, மாணவர்களுக்கு பாரிய பிரச்சனையா இருக்குது. வர 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 எக்ஸாம் எல்லாம் இம்போர்ட்டு போறது. இதுக்கு ஒரு பதில் ஒண்ணு வழங்க வேண்டும்ங்கிற காரணம் நாங்கள் உறுதியாக சொல்றோம். இது எல்லோருக்கும் பிரச்சனையான செயல்பாடா போகும். இந்த போன வருஷம் இருக்க வேண்டிய சாதாரண தர காட்சி நடக்க இல்லை. இந்த வருஷத்துக்கான சாதாரண பரீட்சை, உயர்தர பரீட்சை, குலவை பரீட்சை எல்லாம் வைக்க இருக்குது. இந்த பரீட்சைகள் தாமதமாகிறது வந்து எல்லோருக்கும் பிரச்சனையா போகும். அடுத்த வருஷத்துக்கு வந்து போகலாம். இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். இதுக்கு ஒரு தீர்வு வழங்காம இருக்குது. பாரிய பிரச்சனைகளை தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். யாழ் சிறையில் இருந்து 14 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இருந்து 14 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வெசாக் தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் 6 பெண் கைதிகள் உட்பட 988 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருந்த நிலையிலேயே யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இருந்து கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். யாழ்ப்பாண சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறு குற்ற செயல்களோடு தொடர்புள்ளோர் மற்றும் தண்டப்பணம் செலுத்த தவறி நீதிமன்ற உத்தரவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 14 ஆண் கைதிகள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டனர். இதேவேளை நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் விசாக் தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளை சந்திப்பதற்கு அவர்களது உறவினர்களுக்கு இன்று மற்றும் நாளை விசேட சந்தர்ப்பம் ஒன்றை வழங்குவதற்கும் சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. கைதிகளின் உறவினர்கள் அவர்கள் கொண்டுவரும் உணவு மற்றும் இனிப்புகளை பொதிகளை கைதிகளுக்கு வழங்க முடியும் என்பதுடன் முறையான சுகாதார மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளின் கீழ் பார்வையாளர்கள் கைதிகளை சந்திக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Thank you.
வவுனியா சிறையிலிருந்து 15 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வெசாக் தினத்தினை முன்னிட்டு பவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் இருந்து 15 கைதிகள் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சிறு குற்றங்கள் புரிந்த மற்றும் தண்டப்பணத்தினை செலுத்த முடியாத 15 பேரே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டனர். சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் அதிகாரிகள் முன்னிலையில் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தாமரை கோபுரத்தை நள்ளிரவு வரை திறந்திருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள தாமரை கோபுரத்தை 2 நாட்களுக்கு நள்ளிரவு வரை திறந்திருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் நள்ளிரவு வரை திறந்திருக்க கொழும்பு தாமரை கோபுர முகாமைத்துவ நிறுவனம் தீர்மானித்துள்ளது. வெசாக் பண்டிகையை கொண்டாடும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாமங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு அருகே பசு ஒன்றின் பாசப்போராட்டம் பார்ப்போரை கண்கலங்க செய்துள்ளது. மட்டக்களப்பு மாமங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு அருகே வீதியோரம் நின்ற மாட்டுக்கன்றொன்றை வாகனம் ஒன்று மோதி தள்ளி காயப்படுத்தியது. அருகே மீந்து கொண்டிருந்த தாய்ப்பசு தனது கன்று காயமடைந்து உயிருக்கு போராடுவதை அவதானித்து அதனருகே சென்று பாசப்போராட்டத்தில் ஈடுபட்டது. வாகனம் மோதி காயமடைந்த இளங்கன்று நீண்ட நேர போராட்டத்தின் பின் உயிரை விட்டது. அருகே சென்ற தாய்ப்பசு கண்ணீர் மெல்க கன்றை விட்டு பிரியாது நின்றமை ஆலய சுற்றாடலில் நின்றவர்களின் மனதை கண்கலங்க வைத்தது. வவுனியாவில் இளங்கோவடிகளாரின் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழில் தோன்றிய முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோ அடிகளின் நினைவு நாள் வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா சின்னப்புதுக்குளம் சிவன் கோவிலுக்கு அருகில் உள்ள இளங்கோ அடிகளின் திருவுருவச் சிலைக்கு அருகில் நினைவு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதன்போது இளங்கோ அடிகளின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் சிறப்புரைகளும் இடம்பெற்றன. வவுனியா நகரசபை செயலாளர் நிமலவேணி நிஷங்க தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜி டி லிங்கநாதன், தமிழருவி சிவக்குமாரன், தமிழ் விருட்சம் அமைப்பின் தலைவர் சந்திரகுமார், பொதுமக்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையின் தமிழ் சிங்கள இசையமைப்பாளர் எம் செல்வராஜா காலமானார். இலங்கையின் தமிழ் சிங்கள மெல்லிசை சாய் பஜன் பொப்பிசை திரையிசை பாடகரும் இசை ஆசிரியருமான இசையமைப்பாளர் கலாபூஷனும் எம் எஸ் செல்வராஜா மாஸ்டர் தனது 85 வயதில் இன்று காலமானார். நீண்ட காலமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த அவர் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அவரது பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக இன்று தொடக்கம் எதிர்வரும் 7 தேதி வரை கொழும்பு பொருளை ஜெயரட்ன மலைச்சாலையில் வைக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 10 மணி அளவில் இறுதி ஊர்வலம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கலாபூஷணம் எம் எஸ் செல்வராஜா இலங்கையில் முன்னணி இசையமைப்பாளராக தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் பல மெல்லிசை பாடல்களையும் இசையமைத்துள்ளார். அவள் ஒரு ஜீவநதி என்ற இலங்கையின் தமிழ் திரைப்படத்திற்கும் ஹேசர சிங்கையோ என்ற சிங்கள திரைப்படத்திற்கும் அவர் இசையமைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மரணமான தொழிலதிபர் தினேஷ் சேப்டரின் விசாரணைகளுக்காக மடிக்கணினிகளின் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மரணமான தொழிலதிபர் தினேஷ் சாப்டரின் விசாரணைகளுக்கு வசதியாக அவரும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் பயன்படுத்திய மடிக்கணிகள் தொடர்பான பகுப்பாய்வு அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அரசு பகுப்பாய்வாளருக்கு நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்மொழியப்பட்ட கோரிக்கைகளுக்கமைய கொழும்பு பிரதான நீதவான் பிரசன்ன அல்விஸ் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்துடன் விசாரணையை மே 8 திகதிக்கு அவர் ஒத்திவைத்தார். தினேஷ் சாப்டரின் உயிரிழப்பு தொடர்பில் உண்மையை கண்டறியும் வகையில் நீதிமன்றால் அமைக்கப்பட்ட குழுவில் பேராசிரியர் அசில மெண்டஸ், பேராசிரியர் டி சி ஆர் பெரேரா, பேராசிரியர் டி என் பி பெர்னாண்டோ, கலாநிதி சிவசுப்பிரமணியம் மற்றும் கலாநிதி ரோஹான் ருவன்புர ஆகியோர் செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் போலி நாணயத்தாள்களுடன் யாழ் பல்கலைக்கழக மாணவன் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கிளிநொச்சி பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆணை இரவில் போலி நாணயத்தாள்களுடன் யாழ் பல்கலைக்கழக மாணவன் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆணையரவு சோதனை சாவடியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களை மறைத்து போலீசார் சோதனைக்குட்படுத்திய போது யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒருவரும் முச்சக்கரவண்டி சாரதி ஒருவரும் பெருமளவு போலி நாணயத்தாள்களை வைத்திருந்த நிலையில் ராணுவ உதவியுடன் பழை போலீசாரால் மோட்டார் சைக்கிளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 5,250 போலி நாணயத்தாள்களும்
₹500 27 போலி நாணயத்தாள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு புதுக்குறிப்பைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவரும் யாழ் மட்டுவில் போதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சிக்கு அவற்றை கொண்டு செல்ல முற்பட்ட வேளையில் ஆணையரவு பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் போலீசாருக்கு கத்தியை காட்டி மிரட்டிய இருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீசாருக்கு வீதியில் வைத்து கிறிஸ் கத்தியை காண்பித்து அச்சுறுத்திவிட்டு தப்பித்த ஆபா வினோதன் மற்றும் மல்லாகம் ரஞ்சித் ஆகியோர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் உரும்பராய் சந்தியில் கடந்த வாரம் வீதி போக்குவரத்து ஒழுங்கு பணியில் ஈடுபட்டிருந்த கோப்பாய் போலீசார் மோட்டார் சைக்கிள் வந்த இருவரை மறித்து சோதனையிட முற்பட்ட போது போலீசாருக்கு கிறிஸ் கத்தியை காண்பித்த அவர்கள் மோட்டார் சைக்கிள் தேசிய அடையாள அட்டை என்பவற்றை கைவிட்டு தப்பியோடியுள்ளனர். மோட்டார் சைக்கிள் மற்றும் தேசிய அடையாள அட்டை என்பவற்றை மீட்ட போலீசார் நீதிமன்றில் சமர்ப்பிப்பதற்காக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்தனர். அவர்கள் இருவரும் நேற்று தமது சட்டத்தரணி விஸ்வலிங்கம் திருக்குமரன் ஊடாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர். சந்தேக நபர்கள் இருவர் சார்பிலும் பிணை விண்ணப்பம் முன்வைக்கப்பட்ட போதும் அதனை நிராகரித்த மன்று இருவரையும் வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவிட்டது. மட்டக்களப்பு திமிலைத்தீவு கிருஷ்ணன் ஆலய வளாகத்தில் ஒல்லாந்தன் நந்திப்புல் வடமூடி கூத்து இடம்பெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகமும் திமிலைத்தீவு திமிலை நளினகலா நாடக மன்றமும் இணைந்து ஏற்பாடு செய்த ஒல்லாந்து நந்திப்புல் வடமோடி கூத்து நிகழ்வு நேற்று மாலை நடைபெற்றது. திமிலைத்தீவு கிருஷ்ணனாலய வளாகத்தில் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் வாசுதேவன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் பிரதம அதிதிகளாக மட்டக்களப்பு உதவி மாவட்ட செயலாளர் நவீஸ்வரன், கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் தேவநேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதிதிகள் வரவேற்கப்பட்டதைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பில் உள்ளாந்தர் படையெடுத்து வந்து கொக்கடிச்சோலை ஆலயத்தில் நடைபெற்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உள்ளாந்து நந்திப்புள் வடமோடி கூத்து நடாத்தப்பட்டது. நிகழ்வினை கண்டுகளிப்பதற்காக பெருமளவானோர் ஒன்று கூடியிருந்தமை காண முடிந்தது. நாட்டுக்கூத்து என்பது தங்களுடைய பிரதேசத்திலும் தங்களுடைய நாட்டிலும் அருகே கொண்டு செல்லுகின்ற ஒரு கலைகளில் ஒன்றாக காணப்படுகிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று, நாட்டுக்கூத்து என்பதை அரங்கேற்றுவதற்கு ஒரு நீண்டகால பயிற்சி அவசியமானது. அதே போல இந்த நாட்டுக்கூத்தை செயற்படுத்துவதற்காக அண்ணாவிமார்களினுடைய பற்றாக்குறை காணப்படுகின்றது. அதே போன்று இந்த நாட்டுக்கூத்துக்கான செலவுகளும் அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் இவ்வாறான கலை வடிவங்கள் ஓரளவுக்கு முன்னெடுக்கப்பட்டு வந்தாலும் இது மிக அரிதாகவே காணப்படுகின்றது. இதை உணர்ந்த எங்களுடைய பிரதேச இலக்கமும் அதே போன்று எங்களுடைய பிரதேச இலக்க கலாச்சார உத்தியோகங்களும் இந்த நாட்டுக்கூத்து நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற ஏற்பாட்டில் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல நாங்கள் இன்னொரு முயற்சியையும் நாங்கள் இங்கு செய்திருக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கலாமன்றங்களும் தங்களுடைய கலாமன்றங்களின் சார்பாக ஏதாவது ஒரு நிகழ்வை ஒழுங்கு செய்து அந்த பிரதேசத்தில் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு தீர்மானமாக இருக்கிறது. மட்டக்களப்பு காத்தான்குடி நூதன சாலையை பார்வையிடும் நேரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இன்று முதல் மட்டக்களப்பு காத்தான்குடி புராதன நூதன சாலையினை பார்வையிடும் நேரங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி நகரசபை அறிவித்துள்ளது. திங்கள் முதல் வியாழன் வரை காலை 9 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரையும், வெள்ளி சனி ஞாயிறு மற்றும் விடுமுறை தினங்களில் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரையும் பொதுமக்கள் பார்வையிட முடியும் என நகரசபையால் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேசாக் அனுஷ்டானங்கள் அறியாமை இருளை அகற்றி இலங்கையை மறுமலர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லும் வரமாக அமையட்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். வளமான இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்ப புத்தரின் போதனைகளின்படி அனைவரும் ஒத்துழைப்புடனும் ஒற்றுமையுடனும் அணிதிரளுமாறு இந்த புனித நாளில் நான் கேட்டுக் கொள்கிறேன் என வெசாக் பௌர்ணமி தின செய்தியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மூவித ரத்தினங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட வெசாக் பௌர்ணமி தினம் பௌத்த நாட்காட்டியின் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று என்பதோடு இது புனிதத்துவமான முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. இந்த நாள் கௌதம புத்தரின் பிறப்பு, புத்தத்துவம் மற்றும் சம்புத்த பரிநிர்வாணத்தின் புனித நிகழ்வை நினைவுபடுத்துவதோடு மனிதநேயம் மற்றும் கருணையுடன் கூடிய அறப்பணிகளை மேற்கொள்வதன் மூலம் கௌதம புத்தரின் போதனைகளுக்கு மரியாதை செலுத்துவதற்கான வாய்ப்பாகவும் இருக்கிறது. வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியை நாடு சந்தித்து வரும் இந்த சவாலான நேரத்தில் காலத்தால் அழியாத கௌதம புத்தரின் தத்துவம் ஆறுதலுக்கான வழியாக அமைந்துள்ளது.
எனவே இக்கட்டான காலகட்டத்தை கடந்து இயல்பு வாழ்க்கையை உருவாக்குவதற்கான சவாலை முறியடிக்க புத்தர் கூறியது போல் ஒற்றுமையுடனும் நம்பிக்கையுடனும் ஒன்றிணைவது அவசியம். பௌத்த தத்துவத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள கருணை, இரக்கம், சாந்தம் மற்றும் சகிப்புத்தன்மை ஆகிய நான்கு நற்பண்புகளை பின்பற்றி நாம் அந்த பாதையில் பயணிக்க வேண்டும். வளமான இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்ப புத்தரின் போதனைகளின்படி அனைவரும் ஒத்துழைப்புடனும் ஒற்றுமையுடனும் அணிதிரளுமாறு இந்த புனித நாளில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விசாக் அனுஷ்டானங்கள் அறியாமை இருளை அகற்றி இலங்கையை மறுமலர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லும் வரமாக அமையட்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வெசாக் பண்டிகை காலத்தில் நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வெசாக் பண்டிகை காலத்தில் நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். கொழும்பில் வெசாக் பண்டிகை கால பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெசாக் சத்தியலேசட்ட நம் கரலா மே கால சீமாவ துல மஜனதாவ விவித வெசாக் போய மூல் கரகின. வெசாக் பண்டிகை காலத்தில் நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விசேடமாக மத வழிபாடுகள் மற்றும் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படும். விகாரைகள், வெசாக் வலயங்கள் உள்ளிட்ட இடங்களில் விசேட பாதுகாப்பு நடைமுறைகள் முன்னெடுக்கப்படும். மேலதிகமாக பாதுகாப்பு தரப்பினர் குறித்த பிரதேசங்களில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அத்துடன் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நேற்று முதல் 3 நாட்களுக்கு நாடளாவிய ரீதியில் மதுபான சாலைகளை மூடுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த காலப்பகுதிகளில் மதுபான சாலைகளை மூடுவதை ஒழுங்குபடுத்துவதற்கு விசேட அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளை பார்வையிடுவதற்கு விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 தினங்களில் கைதிகளை பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அந்த 2 நாட்களிலும் கைதிகளின் உறவினர்கள் கொண்டுவரும் உணவுப் பொதிகள் மற்றும் இனிப்பு வகைகளை ஒருவருக்கு மாத்திரம் போதுமான வகையில் வழங்குவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் விசேட போக்குவரத்து நடைமுறைகளும் பின்பற்றப்படும். குறிப்பாக விசேட நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படும் இடங்களில் விசேட போக்குவரத்து நடைமுறைகள் பின்பற்றப்படும். எனவே வாகன சாரதிகள் போக்குவரத்து நடைமுறைகளை பின்பற்றி அவதானமாக செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அத்துடன் நாட்டில் சீரற்ற காலநிலை காணப்படுவதால் வாகன சாரதிகள் அவதானமாக செயற்பட வேண்டும். கொழும்பின் பேரவ திவெயின் விவித பிரதேசங்களில் திபன பூஜஸ்தானவல விவித ஆகமிக கட்டுத்து சங்விதானே வேணுமா. வெசாக் பூரண தினத்தினை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் ராணுவத்தினரால் அன்னதானம் வழங்கப்பட்டது. வெசாக் பூரணை தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. 523வது படைப்பிரிவின் ஏற்பாட்டில் இந்த அன்னதான நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் 523வது படைப்பிரிவு கட்டளை தளபதி பிரிகேடியர் KASK ஸ்ரீவர்த்தன, சாவச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவரத்ன உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மன்னார் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக வெசாக் போயாதினா தான உபசாரம் இடம்பெற்றது. மன்னார் தலைமை போலீஸ் நிலையம் ஏற்பாடு செய்த வெசாக் போயா தின தான உபசாரம் இன்று காலை மன்னார் போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக இடம்பெற்றது. மன்னார் சமூக போலீஸ் பிரிவு மற்றும் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது அப்போதினால் சென்ற மக்களுக்கு தான உபகாரம் வழங்கி வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது அத்தியாவசியமாகும் என வைத்தியர் வினியா எஸ் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றை இன்ஃபுளுவன்சா வைரஸ் நோய் நிலைமையிலிருந்து வேறுபடுத்தி கண்டறிய முடியாது. எனவே தற்போது காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது அத்தியாவசியமாகும் என இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் வைத்தியர் வின்யா எஸ் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். மழை காரணமாக டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டில் இதுவரையில் 30,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதில் 50% அதிகமானோர் மேல் மாகாணத்தில் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலேயே காணப்படுகின்றனர். எனவே காய்ச்சல் போன்ற நிலைமைகள் ஏற்படும் போது உடனடியாக மருத்துவர்களை நாட வேண்டியது அவசியமாகும்.
இதேவேளை கடந்த ஓரிரு வாரங்களாக கோவிட் தொற்றாளர்களும் இனம் காணப்பட்டு வருகின்றனர். ஆசிய நாடுகளான இந்தோனேஷியா, வியட்நாம், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் அதிகளவான கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டு வருகின்றனர். எனினும் இந்த நிலைமை குறித்து நாம் வீண் அச்சமடைய தேவையில்லை. எவ்வாறு இருப்பினும் கோவிட் காலத்தில் பின்பற்றிய சுகாதார வழிமுறைகளை தொடர்ந்தும் பேணுவதே ஆரோக்கியமானதாகும். குறிப்பாக நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் மற்றும் முதியோர் மிக அவதானமாக செயற்பட வேண்டும். இதேபோன்று தற்போது எலிக்காய்ச்சல் பரவும் வீதமும் அதிகரித்து வருகிறது. பாக்டீரியாவின் ஊடாகவே எலிக்காய்ச்சல் பரவுகின்றது. விலங்குகளின் சிறுநீரில் இருந்து இந்த பாக்டீரியாக்கள் பரவுகின்றன. வயல் போன்ற பகுதிகளிலேயே குறித்த பாக்டீரியாக்கள் அதிக அளவில் பரவி காணப்படும். இதனால் ஏற்படக்கூடிய எலிக்காய்ச்சல் தீவிரமடைந்து மரணம் கூட சம்பவிக்கக்கூடும். மார்ச் தொடக்கம் மே மாதம் வரை பெரும்போக நிச்சய காலம் என்பதால் விவசாய சமூகத்தினர் அவதானத்துடன் செயல்பட வேண்டும். காய்ச்சல், கண் சிவத்தல், தசைவலி, மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் செல்லல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதமின்றி மருத்துவர்களை நாட வேண்டும் என வைத்தியர் விந்தியா எஸ் ஆரியரட்ன தெரிவித்துள்ளார். நாட்டின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு சொத்து கையிருப்பு அதிகரித்துள்ளது. நாட்டின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு சொத்து கையிருப்பு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 2.2% அதிகரித்து ஏப்ரல் இறுதியில் 2.75 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. மார்ச் மாதத்தில் வெளிநாட்டு நாணய கையிருப்பு 2.69 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இந்த சொத்து கையிருப்பில் சீன மக்கள் வங்கி பரிவர்த்தனை முறை மூலம் வழங்கிய 1.4 பில்லியன் டாலர்களும் அடங்குவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பதிலில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததால் பிரதான வீதியின் போக்குவரத்து நேற்று தடைப்பட்டிருந்தது. பதுளையில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததால் பசறை எல்லை பிரதான வீதியின் போக்குவரத்து நேற்று மாலை தடைப்பட்டது. பதுளை மாவட்டம் பசறை எல்லை பிரதான வீதியின் மௌசாக்கலை இஜிகே பகுதியின் 22 மைல் கல்லுக்கு அருகில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததால் நேற்று குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. இதேவேளை மடில் சீமையில் இருந்து விட்டமாறுவ மற்றும் எக்ரிய ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் பிரதான வீதியின் குருவிக்கொள்ள பகுதியில் மீண்டும் மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனால் அந்த வீதியுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்ததாக மடல் சீமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் குறித்த வீதியில் சரிந்து விழுந்த மண்மேட்டை அகற்றும் பணியில் ஈடுபட்டதை தொடர்ந்து போக்குவரத்து வழமைக்கு திரும்பியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். எனினும் நேற்று மாலை மடில் சீமை குருவிக்கொள்ள பகுதியில் மீண்டும் மண்மேடு சரிந்து விழுந்ததால் மீண்டும் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சீரற்ற காலநிலை நிலவும் இக்காலங்களில் பொதுமக்கள் தமது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சர்ச்சைக்குரிய பழங்குடி மக்களது உள்ளேக்குள காணிகளை மீளழிப்பது தொடர்பான காணி கச்சேரி திருகோணமலையில் நடைபெற்றது. திருகோணமலை நல்லூரில் சர்ச்சைக்குரிய பழங்குடி மக்களது உள்ளேக்குள காணிகளை மீளழிப்பது தொடர்பான காணி கச்சேரி நடைபெற்றுள்ளது. மூதூர் கிழக்கில் நல்லூர் கிராம சேவையாளர் பிரிவில் காணப்படும் உள்ளேக்குளத்தில் பழங்குடி மக்களுக்கு சொந்தமான 9000 ஏக்கர் வயல் காணிகளை கடந்த யுத்த இடப்பெயர்வுகளின் போது தோப்பூரைச் சேர்ந்தோர் அபகரித்து விட்டதாக குற்றம் சாட்டிய குவேனி பழங்குடி மக்கள் அமைப்பு மற்றும் உள்ளூர் அமைப்புகள் விவசாயிகளினால் நீண்ட காலமாக முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் இக்காணி கச்சேரி நடத்தப்பட்டுள்ளது. காணி உரிமையாளர்களுக்கு காணிகளை மீளழிப்பது தொடர்பாக நல்லூர் பொதுநோக்கு மண்டபத்தில் மூதூர் பிரதேச செயலாளர் தலைமையில் காணி கச்சேரி நேற்று நடைபெற்றது. இதன்போது தமது காணிகளுக்காக விண்ணப்பித்திருந்த 90 விவசாயிகளது காணிகள் தொடர்பான ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. தெளிவற்ற சந்திர கிரகணத்தை இலங்கை மக்கள் காணக்கூடியதாக இருக்கும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையின் வானியல் மற்றும் விண்வெளி விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். விசாக பூரணி தினமான இன்று தெளிவற்ற சந்திரகிரகணத்தை இலங்கை மக்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையின் வானியல் மற்றும் விண்வெளி விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜாரத்ன தெரிவித்துள்ளார். இன்று இரவு 8:44 மணியளவில் குறித்த சந்திரகிரகணம் ஆரம்பமாக குறைவான இருண்ட நிழலில் சந்திரன் பிரவேசித்து நாளை அதிகாலை 1:01 முடிவடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முழுமையான சந்திர கிரகணம் இன்றிரவு 10:52 நிகழும் என பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த சந்திர கிரகணத்தை ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல் மற்றும் அந்தார்டிகா பகுதிகளில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் காண முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
அத்தோடு இந்த ஆண்டு அக்டோபர் 28 தேதி இலங்கைக்கு ஒரு சிறந்த சந்திர கிரகணத்தை காணக்கூடியதாக இருக்கும் எனவும், அதன் பின்னர் இலங்கை மக்களுக்கு அடுத்த சந்திர கிரகணம் எதிர்வரும் 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7 தேதியே காணக்கூடியதாக இருக்கும் எனவும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையின் வானியல் மற்றும் விண்வெளி விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன தியாரத்ன தெரிவித்துள்ளார். 2009 இலங்கை கிரிக்கெட் அணி மீது நடத்தப்பட்ட தாக்குதலுடன் தொடர்புடைய நபர் கொல்லப்பட்டுள்ளார். 2009 லாகூரில் இலங்கை கிரிக்கெட் அணி மீது நடத்தப்பட்ட தாக்குதலுடன் தொடர்புடைய இக்பால் என்று அழைக்கப்படும் பாலி கயாரா என்பவர் கொல்லப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் போலீசாரின் எதிர்பாராத துப்பாக்கி தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். 26 பயங்கரவாத வழக்குகள் மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட கொலைகளில் தேடப்பட்டவரான இவர் அல் கொய்தா மற்றும் தெஹ்ரிக் இ தலிபான் பாகிஸ்தான் குழுவில் உறுப்பினராக செயற்பட்டவராவார். செர்பியாவில் இளைஞர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். செர்பியாவில் இளைஞன் ஒருவர் நேற்று நடாத்திய துப்பாக்கி சூட்டில் 9 பேர் பலியானதுடன் மேலும் 14 பேர் காயமடைந்துள்ளனர். காரிலிருந்து மக்கள் மீது குறித்த நபர் துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பியோடியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மிலாடேனோவாக் நகருக்கு அருகில் உள்ள 3 கிராமங்களில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இரவு முழுவதும் நடந்த தேடுதலை அடுத்து 21 வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என செர்பிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை தலைநகர் பெல்கிரேட்டில் கடந்த புதன்கிழமை பாடசாலை மாணவன் நடாத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் மாணவர்கள் 8 பேரும் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் ஒருவரும் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய மற்றும் உக்ரைனிய பிரதிநிதிகளிடையே கைகலப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச மாநாடு ஒன்றில் ரஷ்ய மற்றும் உக்ரைனிய பிரதிநிதிகளிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. கருங்கடல் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் பாராளுமன்ற பிரதிநிதிகள் மாநாட்டில் இச்சம்பவம் பதிவாகியுள்ளது. இம்மாநாட்டின் ஆரம்ப நாளான நேற்று ரஷ்ய பாராளுமன்ற உறுப்பினரான ஒல்கா தீமா ஃபிவா நேர்காணல் ஒன்றில் பங்கு பெற்றிய போது அவருக்கு பின்னால் உக்ரைனிய பாராளுமன்ற உறுப்பினர் அலெக்சாண்டர் மரிகோவ்ஸ்கி உக்ரைனிய தேசிய கொடியை விரித்து பிடித்தார். அதனையடுத்து அலெக்சாண்டர் மரிகோவ்ஸ்கியின் கையில் இருந்து உக்ரைனிய கொடியை மற்றொரு ரஷ்ய எம்பியான வெலேரிஸ் டாவிட்ஸ்கி பறித்தார். அதன்பின் இவ்விரு எம்பிக்களுக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டது. பின்னர் இவ்விருவரையும் அங்கிருந்தவர்கள் பிரித்தனர். இந்நிலையில் ரஷ்ய எம்பி ஸ்லாவிட்ஸ்கி மருத்துவ சோதனைக்காக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இத்துடன் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் விலை மதிப்பில்லா பாரம்பரிய கூட நலன்களைக் கொண்ட சுதேசி குடும்பம்.